பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 5th பேட்ச் கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லி ஸ்டார்ட்ஸ் ஆன் சாட்டர்டே ஜூலை 2nd. psj234@yahoo.com 7338824242. பேச மாட்டேன், நீக்க ஏங்க ஒண்ணுமே வேண்டாங்க. ஆளுமை 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 திறமை திறமைன்னு அத்தனை பேர் பேட்டி கொடுக்கலங்க. இந்த இருக்கிற மாவட்ட செயலாளர் இது தேர்தல் நடத்துறீங்களா? இளங்கோவனை மட்டும் நீங்க எப்படிங்க மாத்துறீங்க? மித்த எந்த மாவட்ட செயலாளர் மாத்தலையா? ஏங்க இளங்கோவனை மட்டும் மாத்ததுக்கு தேர்தலா? நீங்க நான் படம் கட்டியிருக்கேன், எனக்கு வழக்கு போட முடியாதா? நான் படம் கட்டியிருக்கேங்க மாவட்ட செயலாளர், நான் படம் கட்டியிருக்கேன். அந்த நான் வந்து வழக்கு போட முடியாதா? தலைவர் ஒருங்கிணைப்பாளர், பேர் கெட்டு போகக்கூடாது, கட்சியோட பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு நிற்கிறேன். ஒரு இளங்கோவனுக்காக ஒரு தேர்தல், மாவட்ட தேர்தல், மாவட்ட செயலாளர் தேர்தல் சொல்லுங்க. ஆமாங்க, நான் மனு கொடுத்துருக்கேன், நான் மனு கொடுத்துருக்கேங்க. எல்லாரும் கட்சி நலன் கருதி எங்க அண்ணன் என்ன தெரியுமா, அமைதியான கடல்ல கடல்ல அருமையான ஒரு கப்பலை செலுத்திட்டு இருக்காரு. ஆனால் அந்த மாலுமிகள் வந்து சரியில்லை, நல்ல மாலுமிகளை தேர்ந்தெடுக்காம அண்ணன் அந்த கப்பலை பயிற்சிட்டாரு. அதுதான் இப்போ அதிமுக என்ன இது தெரியுமா, ஓட்ட தெரியாதவன் ஓட்டி கப்பலை கொண்டு வந்து மூளை அடிக்க போறான். நடக்க போகுது பாருங்க. நான் தான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரே வார்த்தையை சொல்லிட்டானுங்க. கருணாநிதிக்கு பின்னாடி அத்தனை நிர்வாகிகள் போனாங்க, தலைவருக்கு பின்னாடி நாங்க தொண்டர்கள் வந்தாங்க. 77 கூட கருணாநிதி எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஆட்சி நடத்த முடியா? அத சொல்லுங்க. அழிஞ்சு போனதான் வரலாறு. யாரா இருந்தாலும் நான் பேர் சொல்ல விரும்ப, ஒரு சில ஆட்களை பேர சொன்னேன், அதுக்கு புறவு உள்ள ஆட்கள் பேர சொல்ல விரும்பல. அவங்க எல்லாம் பட்டுட்டாங்க. இவங்க புத்தி கேட்டு அண்ணா எடப்பாடியார் அவர்களே உங்களை சுத்தி இருக்கிறது அன்றைக்கு சசிகலா அம்மா கூடயும் தினகரன் கூட இருந்த கூட்டம் உங்களை அழிச்சு தெருவுக்கு கொண்டு வர போகுது, அதை மட்டும் உறுதி நீங்க நினைச்சு வச்சிருங்க. அண்ணன் எடப்பாடியாருக்கு நான் சொல்ற கருத்து, இந்த கூட்டம் தூக்கி விட்டுட்டு உங்களை கீழே இறக்கி விட்டுருவோம். நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. எங்க அண்ணன் 11 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வெளியில வந்தாரு நீங்க சொல்றீங்க, ரைட்டு. அந்த 11 வேற காப்பாத்துறாரா காப்பாத்தலையா? காப்பாத்துறாரா காப்பாத்தலையா? நீங்க உங்க கூட வந்த 22 எம்எல்ஏ என்னங்க போய் சொன்னாங்க? உங்களுக்கு தானே ஓட்டளிச்சாங்க. என்ன போய் சொன்னாங்க? எங்களுக்கு இந்த முதல்வர் சரியில்லைன்னு. அட்லீஸ்ட் 3 மாசத்துல முதல்வர் சரியில்லைன்னு சொன்னவங்க இந்த ஒத்த தலைமை சரியில்லைன்னு 3 மாசத்துல கட்சி 4 துண்டு உடைச்சு போடுவாங்க. பார்த்து பயணிங்க. தொண்டர்கள் முக்கியம், தொண்டர்களை சிதற விடாதீங்க. கட்சியில் இருக்கிற தொண்டர்களை மொத்தமும் பிரிங்க. 50% நீங்கள் ஆளை போடுங்க. 50% அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் போடட்டும், கட்சியை வழி நடத்தி போடுவோம். அப்போ நீங்கள் ஒத்த தலைமையை கேளுங்க. அப்போ உங்களுக்கு ஆளுமை இருக்கு, ஆளுமை இருக்குன்னு சொல்லுவேன். இது இல்லாமல் பின்வாசல் வழியாக வந்து முதலமைச்சர் பதவியை வாங்கிக்கிட்டு பின்வாசல் வழியாக வந்து யார் பதவியும் போடாமல் இப்படியெல்லாம் போட்டு தொண்டர்களை சாகடிக்காதீங்க. ஆளுமையை பற்றி பேசுகிற ஒரே ஒற்ற வார்த்தைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10 மாவட்ட செயலாளரை மாற்ற முடியுமா? இல்லை இதே ஜெயக்குமாரை நீங்கள் மாற்றுக. ஏன்னா எங்கள் அண்ணன் ஒரு சாதாரண, நான் வந்து மேலே வந்திருக்கும் போது உதயகுமார்கிட்டே அண்ணன் காமராஜ்கிட்டே நான் தான் பேசுகிறேன். செவ்வாய்க்கிழமை ராத்திரி நான் தான் கேள்வி கேட்டேன். ஆளுமையை பற்றி பேசுகிறீங்களா? இதை தலைவாய் சுத்திரம் சொன்னார், ஆளுமை மிக்கவர்ன்னு. நான் அந்த ஆளுமை மிக்கவர்கிட்ட கேட்குறேன். எங்கள் அண்ணன் ஒரு சாதாரண தர்மர், ஒரு ஒன்றிய செயலாளர், அவரை எம்பி ஆக்குனாரு. நீங்கள் 10 வருஷம் அமைச்சராக இருந்து, 10 வருஷம் சட்டத்துறை அமைச்சராக இருந்து அந்த ஏரியாவில் 8 தொகுதியை வச்சுட்டு இருக்க மாவட்ட செயலாளர், தோத்து போன மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவி சண்முகத்தை தானே உங்களால் ஆக்க முடிஞ்சு. அவரை மிஞ்சி நீங்கள் யாரை ஆக்குனா அன்னைக்கே உங்களுக்கு வெளியில் போட்டிருப்பாங்க, உண்டா இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. உங்களால் யாருக்காவது சொல்ல முடியுமா சொல்லுங்கள்?
அப்போ யாரு ஒரு அடிமட்ட தொண்டனை தேர்ந்தெடுக்காரு சார்? சொந்த தம்பி கட்சியை விட்டு தூக்குறாரு, உங்க தம்பி திமுக போய் நிக்கிறாரு, தூக்க முடிஞ்சாயா? நானே தப்பு செஞ்சாலும் ஏமா நீங்க பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டே இருக்காங்க, அதான உண்மை. செகண்ட் கூவத்தூர் எனக்கிட்ட இல்ல கேளுங்க, எனக்கிட்ட நான் இப்ப சொல்லிருந்தேங்க, எனக்கிட்ட 12 மணில தான் போன், 4 மணி வரைக்கும் ஆஃப். ஆனா உங்க மாவட்டத்துல உங்களை ஏடா எங்க மாவட்டத்துல எங்க மாவட்ட செயலாளர் மட்டும்தாங்க, மிச்சம் அத்தனை பேர் நிர்வாகிகளும் தலைவாய் சுத்தரம் கண்ட்ரோல் பொதுக்குழுல. உங்களை நாங்கள் மாவட்ட செயலாளரே ஆகிறோம், உங்களுக்கு என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. நான் பேசுகிறேன்னு இன்னைக்கு 4 தடவை ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் வாங்க பேசுங்க. ஒரு பத்திரிகையாளரே வச்சு என்கிட்ட பேசுகிறாங்க, ரெண்டு கையெடுத்து கொடுத்தாங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ், நான் ஒரு தலைவரை ஏற்றுக்கிட்டேன், நான் ஒரு தலைவரை ஏற்றுக்கிட்டேன் அண்ணன் ஓபிஎஸ். அதாவது நான் எம்ஜிஆர் வீட்லேயும் சாப்பிட்ருக்கேன், அம்மா வீட்லேயும் சாப்பிட்ருக்கேன், இதே எங்கள் அண்ணன் வீட்லேயும் சாப்பிட்ருக்கேன். நான் அப்படிப்பட்ட ஆள். அதனால் ஒரு செடியை நட்ட இடத்துல தான் வளரணும், புடுங்கி புடுங்கி நட்டால் அது கருகி போகும், புரிஞ்சுக்கீங்களா? நான் நட்ட இடத்துல விதச்ச இடத்துல நான் வளருவேன். அந்த திறமை இருக்குது, வளர்த்தவும் முடியும், அந்த ஊக்கம் இருக்குது, ஆக்கமும் இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் வாங்க, எடப்பாடி அண்ணா யார் வேணாலும் பேட்டி கொடுங்க, நான் வார யார்கிட்ட பேட்டி கொடுத்துட்டு அவங்க போட்டோம். சார், உங்களுக்கு தொண்டருக்கு பலம் இருக்குன்னு சொல்கிறீங்க, தொண்டர் பலத்தை வச்சு என்ன பண்ண முடியும் சார்? ஏன்னா பொதுக்குழு நடக்க போகுது? பொதுக்குழுல நான் கேட்குறேங்க, ஒருங்கிணைப்பாளர் ஒற்றை ஓட்டாக தேர்ந்தெடுத்துட்டேங்க. இன்னைக்கு அதிமுகவுக்கு ரெண்டு ஓனர் கட்சி, ஒன்று தான் ரெண்டு ஓனர். செக்கு பாஸ் ஆகணும்னா நானும் கையெழுத்து போடணும், என் பார்ட்னரும் கையெழுத்து போடணும், உண்டா இல்லையா? ஒரு செக்கு பாஸ் ஆகணும்னா நானும் கையெழுத்து போடணும், என் பார்ட்னரும் கையெழுத்து போடணும், ஜாயிண்ட் கையெழுத்துல வச்சிருக்கோம் பேங்கில். எப்படி நீங்க இவர் கையெழுத்து இல்லாமல் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க? பாஸ் பண்ணிடுவீங்க என்ன? எம்ஜிஆர் அதுக்காக தானே வச்சிருந்தாரு, நிர்வாகிகளால் சூதுவாது பண்ணி நிர்வாகிகளால் அவரை எப்படி தூக்கி வெளியில போட்டாங்களோ அந்த சூதுவாது இனிமேல் வரக்கூடாதுங்கிறக்காக தான் தொண்டர்களால் இந்த கட்சியில் முடியலாம். வைங்க, ஊருக்கு ஊர் பெட்டி வைப்போம், ஊருக்கு ஊர் பெட்டி வைப்போங்க, பெட்டி வைப்போம், தொண்டர்கள்ட்ட ஓட்டு வாங்குவோம். அண்ணன் தந்து அன்னைக்கு ஒரு டிவியில் வந்து வாய் அமைக்கிட்டார், வேண்டாங்க அதெல்லாம் நடக்காதுன்னு. நாங்கள் சொல்கிறோம், ஊருக்கு ஊர் பெட்டி வைப்போம், தில்லருதா நடத்தி பாட்டுவோம். ஏங்க, எல்லா மாவட்டத்திலையும் உங்களுக்கு தெரியாததே கிடையாது, இன்னைக்கு இருக்கிற நிர்வாகிகளுக்கு ஆப்போசிட்டு தான் இன்னைக்கு 99% அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. இப்போ எங்கள் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தலைவாய் சுந்தரம் சொன்னார், என்ன வெளியில் போச்சுன்னா நான் போயிடுவேன். நாங்கள் சொல்கிறோம், 100 பேர் சொல்கிறோம், அங்கே வெளியே போங்க, எங்கள் மாவட்டத்தை விட்டு வெளியில் போங்க, நாங்கள் சொல்கிறோம் வெளியே போங்க.